உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மேரி பவுலின். சின்ன சின்ன ரகசியமே அப்படின்ற ஒரு கான்செப்டில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே எப்படி வெற்றியாளராக இருக்கின்றார்கள், ஹவு டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ரிமைன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தர் நல்லா சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் அவங்கக்கிட்ட என்ன கேட்போம், உங்கள் ரெசிபி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்போம். இதே யாராவது ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்கக்கிட்ட உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். அதாவது வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு சீக்ரெட் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அந்த மாதிரி வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே வெற்றியாளராக இருப்பதற்கும் நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேருந்து மிக முக்கியமான ஒரு மூணு சீக்ரெட்ஸை இந்த சின்ன சின்ன ரகசியமே அப்படின்றத பதிவில் உங்களோட பகிரப்போகின்றேன். நம்பர் ஒன், வாட் செப்பரேட்ஸ் த பெஸ்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். வெற்றியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே வந்து 1, 2, 3 அப்படின்னு தான் பேசுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பேசுனாங்க அப்படின்னா அது பெஸ்ட்டு, 2 விஷயத்தை பற்றி பேசினாங்க அப்படின்னா அது பெட்டர், 3 விஷயத்தை பற்றி சொன்னாங்கன்னா அது குட், அதுக்கு மேலே அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா ஹியூமன் மைண்ட் அதுக்கு மேலே ஏற்றுக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எப்போவுமே வந்து ப்ரெசென்ட்டில் தான் வாழ்வாங்க, இந்த நாளை வந்து முழுசாக பயன்படுத்துவாங்க, ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணுவாங்க, ஆனால் அங்கே போய் வாழ மாட்டாங்க. பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒன்று அது லேடராக இருக்கலாம், என்னை ஏற்றி விட்டுருக்கலாம் மேலே, அதுக்காக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினப்பாங்க. இல்லை அது ஒரு லெசனாக இருக்கலாம், அந்த பாஸ்ட் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையின் பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு நினப்பாங்க. அதை தாண்டி அங்கே பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் திஸ் டே டுடே இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதுதான் வெற்றியாளர்களுடைய மிக முக்கியமான சின்ன சின்ன ரகசியம். நம்பர் 2, லீடர்ஷிப் இஸ் அபவுட் ஹோல்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரால் தனியால் உருவாக்க முடியாது இல்லையா, அவருக்கு வந்து நிறைய கைகள் தேவை, நிறைய பேரோட மூளை தேவை, அதாவது நிறைய ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவை. இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது யார் எங்கே எப்படி எப்போ தப்பு செய்வாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த லீடர் தான் வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டும். அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிளேயிங் த விக்டிம் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த லீடர் வந்து கவலைப்பட மாட்டார், முன் வந்து பொறுப்பெடுத்துக்குவார், பிரச்சனையை சரி பண்ணுவார், திருப்பி அந்த பிரச்சனை நடக்காதவாறு பார்த்துக்குவார். இதுதான் வந்து வெற்றியாளர்களுடைய மிக முக்கியமான சின்ன சின்ன ரகசியம், த பெஸ்ட் டைம் சேவிங் சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 3, மூன்றாவது இந்த குவாலிட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கேமை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த கேம் என்னென்னா பரமபதம், இங்கிலீஷில் வந்து த ஸ்னேக் அண்ட் த லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியன் கேம். இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து எதுக்காக விளையாட கொடுப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டீம் ஸ்பிரிட் வர்றதுக்காகவும், வெற்றி தோல்வியை சமமாக பாவிச்சுக்கிறதுக்கும், நம்பர்ஸு, ஷேப்ஸு, கலர்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் கொடுப்போம். இதை வந்து நீங்களும் விளையாண்டுருப்பீங்க, நானும் விளையாண்டுருப்பேன். ஆனால் இதை எதுக்கு இப்போது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக காரணம் உண்டு. அதாவது வெற்றியாளர்கள் தே நோ த கேம் வெல், தே அண்டர்ஸ்டாண்ட் தே பெர்ஃபார்ம் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றியாளர்களுக்கு தோல்வி வெற்றியை சமமாக பாவிக்கும் பண்பு உண்டு. தோல்வி வந்து அவங்க துவண்டு போயிட மாட்டாங்க, வெற்றி வந்ததுன்னா ரொம்ப பெருமிதத்துலேயும் இருக்க மாட்டாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது அவங்களோட சக்ஸஸ் சீக்ரெட். இதுதான் வந்து இந்த சின்ன சின்ன ரகசியத்தில் மிக முக்கியமான மூன்றாவது ரகசியம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 3 ரகசியங்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது, எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவியுங்க. என்றும் மகிழ்ச்சியாக வாழ என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.